வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிக்கி சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கில் சீஸியாக 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கிலோ அளவுக்கு சிக்கன் லெக் பீஸு, சிக்கன் ட்ரம் ஸ்டிக்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 கிலோ நான் வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கறியெல்லாம் நம்ம உதுத்தி எடுத்துட்டு அதில் சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து திருப்பி இந்த எலும்பிலே வச்சு நம்ம செய்யறது. அது வந்து சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கு சீஸ் 65 நான் பேர் வச்சிருக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு. இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது வேகணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம போடணும் உப்பு. ஒரு 2 டீஸ்பூன் இந்த கறி வேகிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும், அதனால் உப்பு போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுங்க. நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் பொடி போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா வேகணும். வெந்த பிறகு 1/2 மணி நேரம் வேந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மசாலாலாம் போட்டுட்டு இந்த எலும்பில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டியதுதான். அதனால தான் ஒரு 1/2 மணி நேரம் வேகணும். அது போதும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வெந்த பிறகு நான் எப்படின்னு சொல்கிறேன் நான். 1/2 மணி நேரம் வேக வச்சேன். இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இப்போ நம்ம நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஆறின பிறகு இந்த எலும்பில் இருக்கிற கறியெல்லாம் உதுத்துட்டு நம்ம செய்யணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான். இந்த தண்ணி வந்து நீங்கள் சூப்பு மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். தாளிச்சிட்டு இதிலேயே காரம் இதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சூப்பு இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி சூப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு சூப்பு மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கறி குழம்பு கோழிக்கறி குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அது ஊத்துற தண்ணியாக கூட இது நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை ரசம் கூட, நார்மலாக நம்ம ரசம் வைப்போம் பார்த்தீங்களா, அதை கூட இந்த தண்ணியிலே புளி ஊற வச்சு நீங்கள் ரசம் வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இது வந்து வேக வச்சுட்டு இந்த எலும்புலேருந்து தனியாக நம்ம உதுத்து வச்சுருக்குறோம் பாருங்களேன். இந்த எலும்பு தனியாக வச்சுருக்கிறேன், இந்த கறி தனியாக வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம சாப்பரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்குவோம். அந்த பாருங்களேன், இது இதை இந்த மாதிரி போட்டுக்குவோம். போட்டுக்கின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கோர்ஸாக நீங்கள் அரைச்சிங்க, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்சிட்டு நம்ம செகண்ட் ட்ரிப்பு போட்டு நம்ம அரைப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நம்ம இதை கிரேட் பண்ணி போட்டுடுவோம். இந்த பாருங்களா, இந்த பெரிய கண்ணாக இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம பண்ணிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு போட்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு பார்ப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் இதிலே போட்டுங்க. ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நம்ம கைக்கு அடக்கமாக இப்படி அடங்காது. இந்த அது வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக உருளைக்கிழங்கு போட்டாக்கா நல்லா உங்களுக்கு வந்து அந்த எலும்பில் நம்ம அதை எலும்புலேருந்து தானே தனியாக எடுத்துருக்கோம், அந்த எலும்பில் வந்து நல்லா அழகாக செட் ஆகிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன், அதையும் இதிலே போட்டுக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு வந்து பார்த்துட்டு நம்ம பிணைஞ்சிட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து நம்ம மல்லிப்பொடி போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு சீரகப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுங்க. எல்லாம் நான் கண் பார்வையிலே போடுறேன், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் டீஸ்பூனில் அளந்து போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 1-2 பச்சை மிளகாய் நான் அரைச்சி போட்டுட்டேன். நான் அரிஞ்சி தான் போடணும், அரைச்சி போட்டுட்டேன். அரிஞ்சேன் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட, நாங்கள் குறைவாக காரம் சாப்பிட்றதால 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் வேணும்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி சில்லி கலர் தான் கொடுக்கும் தவிர காரம் கொடுக்காது. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன்.
சோம்பு கீரை, சோம்பு கீரை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சதுனா வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இல்லாட்டினா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து விற்கும் உங்களுக்கு வந்து ட்ரையாக பவுட்ரு, அது வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு இருக்கிறாப்புல போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, ரெண்டு மூணு பிஞ்சு இருக்கிறாப்புல போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கீரை கிடைக்கலனா ஆரிகான் இருக்குது இல்லையா, அது கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு பெனையும் நம்ம இந்த பாருங்கள் நல்லா பெனைஞ்சிக்கணும். பெனைஞ்சிட்டு நீங்கள் உப்பு மாத்திரம் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம இது கூட அரிஞ்சு போட்டுக்கலாம், கொத்தமல்லி கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த கொத்தமல்லி போடுறேன் நான், சும்மா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன், அதுவும் பொடியாக அரிஞ்சு போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சிசர்ஸில் அரிஞ்சு போட்டுருவோம். நல்லா எப்பொழுதுமே நம்ம சாதாரணமாக நம்ம சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே சாப்பிடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும். ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணலாம், பார்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சுக்கின்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த இப்போ இதை அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து சீஸு போட்டுங்க, இந்த மாதிரியே விற்கிறாங்க. நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுங்க. நான் கிரேட்டட் சீஸே நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுற மொசரெல்லா சீஸ் வாங்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுருக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பெனைவோம், நல்லா எல்லாத்தையும் பனைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துட்டோம், உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி எலும்பு இருக்குது இல்லையா, இந்த எலும்பில் வந்து நம்ம இந்த ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிங்க. இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இதை நல்லா நீங்கள் இப்படி வடை தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு இந்த பாருங்கள் இதை இப்படி தட்டிக்கணும், நல்லா நல்லா தட்டிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு சீஸ் போட்டுங்க, சீஸ் கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வந்து இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி இதை வந்து இதுக்குள்ளே இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்படியே இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், நல்லா அழகாக பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி பிடிக்கணும் கொஞ்சம், ஏன்னா சிக்கன் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் சேராது, அது வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி இது பண்ணி பிடிங்க. அதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சிங்க பார்த்தீங்களா. அந்த ஷேப்பு நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் லெக் பீஸ் எப்படி இருக்குது அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து அழகாக பிடிச்சி வச்சிங்க. பாருங்க இப்படி பிரிஞ்சிக்கணும் வருது பார்த்தீங்களா, சிக்கனுங்க அந்த மாதிரி தான் பிரிஞ்சிக்கணும் வரும். கொஞ்சம் நம்ம பிடிக்கணும் இந்த மாதிரி, இந்த மாதிரி அழகாக பிடிச்சி வச்சிங்க. நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அந்த கறியெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கினு இருக்கிறேன், ஸ்க்ரம்பிள்டு பிரெட்டு ஸ்க்ரம்பிள்டு, இது வந்து பிரெட் இது கிடையாது, இது வந்து இதுக்குன்னே விற்பாங்க, ஷப்ளியர்னு இங்கே சொல்லுவாங்க. ஸ்க்ரம்பிள்டு பிரெட் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். அப்புறம் மூணு முட்டை எடுத்துக்கினு இருக்கிறேன், இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கணும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. நான் போடலை, நான் எங்களுக்கு அந்த காரமே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் போடலை. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம வைக்கணும். கார்ன்ஃப்ளவர் இதில் போட்டுக்குவோம், போட்டுட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள் இப்போ வந்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனில் எடுத்து போட்டுங்க, அதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்க்ரம்பிள்டு பிரெட்டில் நம்ம போட்டு எடுப்போம். இந்த பாருங்களேன் அதில் வந்து நம்ம போட்டு எடுப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம பிரெட்டில் வந்து நம்ம நல்லா முக்கி எடுத்துட்டோம். பிடி பிடிச்சிங்க, ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா சிக்கனு உங்களுக்கு உதிர்ந்துறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதனால் இப்படி வந்து ஒரு பிடி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படியே எடுத்து வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம
இது பண்ணி வேறு எல்லாத்துலேயும் கார்ன்ஃப்ளவர்லாம் டிப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒரு பீஸாக இதில் போடுவேன். எண்ணெயில் ரொம்ப காய வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா இது ரொம்ப மொத்தமாக இருக்குது இல்லையா, இது வந்து வேகணும். மெல்லமாக போடுங்க. வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், மெல்லமாக போடுங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுத்தீங்க. சின்ன தீயில தான் வைக்கணும், இது ரொம்ப பொறுமையாக நம்ம சுட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும், கிறிஸ்பியாக நல்லா வேகும். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ ஒன்று திருப்பி போட்டிருக்கிறேன். வெந்துடுது, கிறிஸ்பியாக நல்லா வெந்துடுது. இப்போ வந்து நம்ம எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் எல்லா அப்புறமும் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துடுவோம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுக்கணும், அதில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து வச்சுட்டோம். இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அதை பார்த்தீங்களா, நல்லா அழகாக வெந்து இருக்குது பாருங்களேன். அழகாக எப்படி சீஸியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணுங்கள், சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்ஸு, எதுவானாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.